வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னக்குட்டி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களிடம் கொரோனா தடுப்பூசி குறித்த படிவம் விநியோகம் செய்யப்பட்டு பூர்த்தி செய்து அளிக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி மாவட்டம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் தடுப்பூசி குறித்த படிவம் வழங்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் முழுவதும் 1157 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. அரசு உத்தரவின்படி இந்த மாதம் முதல் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகிக்கும் போது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான படிவங்களை அளித்து அதனை பூர்த்தி செய்து வழங்குமாறு பணியாளர்கள் கேட்டு வருகிறார்கள். படிவத்தில் குடும்ப தலைவர் பெயர், குடும்ப உறுப்பினர்களின் வயது, கைபேசி எண், முதல் தவணை தடுப்பூசி செலுத்திய நாள், இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திய நாள், தடுப்பூசி செலுத்தவில்லை என்றால் அதற்கான காரணம் ஆகியவற்றை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். இந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பூர்த்தி செய்து மீண்டும் ரேஷன் கடையில் வழங்க வேண்டும். இதன் மூலம் அந்த குடும்பத்தில் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் விவரம் தெரிய வரும். தடுப்பூசி செலுத்தவில்லை என்றால் அதற்கான காரணம் தெரிய வரும். அவர்களை தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தப்படும் என வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து குடும்ப அட்டைதாரர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றை இ சேவை மையங்களில் பெறுவதற்கு குவிந்து வருகின்றனர். மேலும் 50 வயதுக்கு அதிகமாக உள்ள முதியவர்கள் வந்து ரேஷன் கடைகளில் தங்களுடைய கைரேகை சரியாக விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ரேஷன் கடைகளில் ஒரு படிவம் கொடுக்குறாங்க. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு வந்து உங்களுக்கு இனி எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வட்ட வழங்கல் துறையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படிவத்தை கட்டாயமாக பூர்த்தி செய்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.